இப்போ நம்ம பெர்ஷியன் கேட்டை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ஹோல் ரூம் கொடுத்துருக்க, ஃப்ரீடமா இருக்குங்க. ஹலோ, வெல்கம் டு அயான் கேட்ரி. இது வந்து வில்லிவாக்கத்தில் இருக்குங்க. இப்போ நம்ம பெர்ஷியன் கேட்டை பத்தி பார்க்க போறோம். பெர்ஷியன் கேட்ல பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லாங் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குங்க, செமி பஞ்ச் அண்ட் டால்ஃபிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டபுள் கலருங்க. இது வந்து பை கலர்னு சொல்லுவாங்க, கிரே அண்ட் ஒயிட். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜிஞ்சர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பை கலர் தான், சேம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஹிமாலயன் சொல்லுவாங்க, பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது ஹிமாலயன் தான். இந்த ஹிமாலயனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ ஐ தாங்க வரும். இதில் ஒரு பியூட்டி, அது கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து ப்ளூ ஐஸாக இருக்கும், நல்ல சாஃப்ட் கேட்டகரி. அந்த முகம் மட்டும் ஒரு கலரில் இருக்கும், ரெண்டு காதும் ஒரு கலரில் இருக்கும், நாலு கால் அண்ட் வாலும் பிளாக் கலரில் இருக்கும். இதுதான் இது வந்து இதுடைய யூனிக் குவாலிட்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்திங்க. இது இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25-30,000 ரூபாய் வரும். மிச்சபடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைபீரியன்னு சொல்லுவாங்க, டேபின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, 12,000 ரூபாயில் வரைக்கும் இருக்குது இந்த கேட்லாம். இதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு நம்ம பெங்கால் கேட் மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிங் பண்ணணும் கண்டிப்பாக எவ்ரிடே. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கோம் பண்ணிங்கன்னா தான் அது நீட்டாக இருக்கும், அதில் உள்ள எந்த சிக்கும் இருக்காது, முடியல, நல்லா நீட்டாக இருக்கும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஏர்லாம் இதில் வந்துடும். இந்த மாதிரி லூஸ் ஏர்லாம் இந்த சீப்பில் வந்ததுனால உங்களுக்கு வீட்டில் அந்த ஏர் ஃபாலிங் பிரச்சனை இருக்காதுங்க. டெய்லி எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி ஹோமிங் இஸ் அ மஸ்ட். பண்ணாத விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அங்கங்கே சடசடையாக ஆயிடுங்க. அந்த சடசடையாக ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரேஷ் மாதிரி வந்துடும், புண்ணு மாதிரி வளரணும், அலர்ஜி வந்துடும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் பெர்ஷியன் கேட் வளர்க்கணுன்றவங்க கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு கோம் வாங்கி வச்சுருக்கீங்க. வச்சுட்டு எவ்ரிடே ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷஸ் பிரச்சனை இருக்காது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் காதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அழுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எவ்ரி வீக் நீங்கள் வந்து காதை க்ளீன் பண்ணுறது இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 15 டேஸ் பொறுத்துறவ ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த சொல்யூஷன் எப்படின்றத காட்டுறேன். இதுதாங்க சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் நீங்க பெர்ஷியன் கேட் வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்க வீட்டில் இருக்கணுங்க. எவ்ரி வீக் அல்லது எவ்ரி 15 டேஸ் நீங்க வந்து இது இந்த சொல்யூஷனை வச்சு காது கம்பல்சரி அது கிளியர் பண்ணியே ஆகும். சில கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது துடைக்கும் போது அமைதியாக இருக்குங்க, சிலது கொஞ்சம் தகராறு பண்ணும், அது வேறு வழியே இல்லை, நீங்கள் அது துடைச்சி தான் ஆகணும். ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். அது பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா. இது நான் தொடச்சி ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ இவ்வளோ அழுக்கு அது காதில் இருக்குது. இந்த மாதிரி இது இந்த மாதிரி நிறைய அழுக்கு சேர விட்டோன்னா டிசீஸ் தானாக உருவாயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க பஞ்சை வச்சு கொஞ்சம் நல்லா தொடச்சிடுங்க. அவ்வளோதான், இது வந்து கம்பல்சரி எவ்ரி வீக் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு அந்த அந்த மைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வராதுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட் லிட்டர் வந்து போகிறதுக்கு நம்ம யூஸ்வலாக வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அதை வந்து ஒரு ட்ரேல கொட்டி வச்சுருப்பாங்க, அந்த லிட்டர் சாண்டன் கிடைக்கும் கடையில். அதை வந்து பார்த்திங்கன்னா
க்ளீனாக வச்சிட்ருக்கணும். இதை மாதிரி இதை பாருங்கள், எல்லா லிட்டர் ட்ரேவும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி சுத்தமாக வச்சுட்டு இருந்தாவே உங்களுக்கு டிசீஸ் வராதுங்க. நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 times வந்து இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக நமக்கு டிசீஸ் உருவாகிறதே இந்த மாதிரி லிட்டர் ட்ரேயில் இருந்து தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இது. இப்போ வந்து இந்த கேட்டு பாருங்கள் பாத்ரூம் போகுது, ஆனால் அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுத்தமாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுருந்தா இதுக்கு வந்து அடிஷ்னல் பிரச்சனை இந்த லூஸ் மோஷன், வைரல் ப்ராப்ளம், ஃபீவர் இந்த மாதிரிலாம் வராதுங்க. சுத்தமாக இருந்தால் தான் அது அடிக்கடி நமக்கு அது யூரின் அண்டு மோஷன் போகும். சுத்தம் இல்லைன்னா வெறிய எங்கேயாவது கீழே கீழே பாத்ரூமில் உங்கள் கண்ட இடத்துல போக ஆரம்பிச்சுருங்க. எவ்ரி 1 week என்ன பண்ணணுன்னா, அதில் இருக்கிற அந்த மண் எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு அந்த டப்பை வந்துட்டு நல்லா ஒரு சர்ஃபு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்து நீங்கள் அதில் மண் போட்டு வச்சுக்கணும். ஒரு கேட் இருந்ததுன்னா 2 trays வச்சுக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி அது பாத்ரூம் அதுக்கு போயிருச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்குங்க, ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூப்புன்னு சொல்லுவாங்க, லிட்டர் ஸ்கூப்புன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டஸ்ட்பின் வச்சுக்கணும். எப்போவுமே அதில் போட்டுடணுங்க, போட்டுட்டு மூடிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னென்னா இதிலேருந்து ஸ்மெல்லும் வெளியில் வராது, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. இதை வந்து கேட் ரூமுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க. இது உங்களுக்கு காட்டணுன்றதாக உள்ளே வச்சுருக்கேன், ஆக்சுவலாக இது வெளியே தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து இந்த லிட்டர் ட்ரேவை எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் அந்த டிசீஸ்லேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அன்பாக குழந்தைங்க மாதிரி இதை பார்த்து வளர்த்துட்ருக்கோம். இதுக்கு பாருங்கள் ஒரே ரூமு, இந்த மாதிரி ரூம் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து வெயில் கொஞ்சம் கஷ்டம், ஏசி இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேனில் கூட இது அடாப்ட் ஆகிக்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏசி வச்சுருக்கேங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம குழந்தைங்களா பார்த்து நான் வளர்க்குறேன், இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வளர்க்கலங்க. நம்ம பிளட் லைனே பார்த்திங்கன்னா ஒரு பெட் லவ்வர், எங்கள் ஃபாதரும் அப்படி தான், எங்கள் என்னுடைய பிரதர்ஸ் 2 பெட் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எங்கள் பிளட்டில் ஊறுனது. நாங்கள் வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி இதை எங்கள் மனசு திருப்திக்காக வளர்க்குறோம். அதே நேரத்தில் பெட் லவ்வருக்கும் இதை ஒரு ரீசனபுளான ரேட்டுக்கு நாங்கள் சேல் பண்ணுறோங்க. இதை வளர்க்குறது வந்துட்டு குழந்தை மாதிரி வளர்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அழகாக வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும், என்னடா இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு. அந்த மேலே இருக்கிற ஒரு அஃபெக்ஷனே உங்களுக்கு போயிடும். அதனால் வரும் முன் காப்போம்ன்ற மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்டு, தேவையான இன்ஜெக்ஷனு, வேக்சினேஷன் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராமல் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இதிலேருந்து உங்களுக்கு இன்கமும் வருங்க. இது பார்த்திங்களா, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற குட்டிங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 50 days old கிட்டன்ஸு, மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்குது. இது இந்த வெரைட்டிஸ் வந்து ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா டால் ஃபேஸு, இதுவும் வந்து டால் ஃபேஸ் தாங்க. டால்னால் பியூர் டால் கிடையாது, இது ஒரு பஞ்சு ஃபேஸோடு மிக்ஸ் ஆனது. இது வந்து ஒரு மேல் கிட்டனுங்க, நல்லா சப்பியாக இருக்கும். ஏர் குவாலிட்டி பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் இதை மாதிரி செக் பண்ணிவிட்டு இதில் வந்து காதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஃபங்கஸ் இங்கஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கழுத்து பக்கம்லாம் ஃபங்கஸ் வந்துடும், அதெல்லாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்க்கணும் இந்த பின்னாடி பக்கம். ஏன்னா ஏமாந்துடக்கூடாது. ஒரு பெட்டில் வர பெட்டு வாங்குவீங்க, வாங்கும்போது நம்ம ஆசையாக வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது டிசீஸ் உள்ளதை வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம மைண்டே அப்செட் ஆகிடும், அதுக்கப்புறம் அந்த பெட்டு வளர்க்குறதே நமக்கு பிடிக்காதாயிடும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஜஸ்ட்டு பார்த்துட்டு அது ஃபாதர் மதரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது குட்டியை வாங்குங்க. சும்மா திடீர்னு போயிட்டு ஏதோ ஒரு குட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதோடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது, அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. குட்டியில் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். இது என்ன நான் செட்டப்பில் வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு காலனி செட்டப்பில் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவே இருக்குங்க, லைக் அ லயன் மாதிரி. அது வந்து ஒரு டாமினேட் ஃபீமேல் இருக்கும், அதுக்கு கீழே 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 எல்லா ஃபீமேலும் அதுக்கு ஓபே பண்ணிவிட்டு அதோடைய ரூல்ஸ் ஓபே பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு செட்டப்பில் நான் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஹோல் ரூம் கொடுத்துருக்கேன், ஃப்ரீடமாக இருக்குங்க. குட்டி போட்டுறதை மட்டும் நான் தனியாக அதுக்கு ஒரு ரூம் செட் பண்ணி கொடுப்பேன், அங்கே குட்டி போட்டுருவேன்.
கொஞ்சம் குட்டி பெருசானவொன்னே இதுங்களோடையே கொண்டு வந்து விட்டுருவேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அம்மா பார்த்துக்கும், அதுங்க சித்தி பார்த்துக்கும், அது பெரியம்மா பார்த்துக்கும், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த குட்டியை எல்லாமே கவனித்து பராமரிச்சுக்குங்க. இந்த காலனி செட்டப்பில் பெனிஃபிட் இது தாங்க. ஆனால் நீங்கள் சிங்கிளாக வீட்டில் வளர்த்தீங்கன்னா அதுக்கு வந்து திறந்த வெளியில் இந்த மாதிரி விடக்கூடாது. அதுக்கு ஒரு கேஜ் வச்சுருக்கணும், அந்த கேஜில் தான் போட்டு வச்சுருக்கணும். அதுக்கு அந்த இடம்னு அப்போ தான் அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கும், இது நம்ம இடம்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல பாத்ரூம் குத்ரூம் போகாது. அது அந்த கேஜில் லிட்டர் ட்ரே வச்சிட்டிங்கன்னா அதில் தான் போகும், அதை பழகிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பாலாக்காமல் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் அது திறந்து விட்டுட்டு அது கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை ஃபுட்டு கொடுக்கலாம். நிறைய ஷாப்பில் நிறைய கம்பெனிஸ் வெரைட்டிஸ் வருது, அது கொடுத்துக்கலாங்க. அதை பற்றி ஏதாவது டவுட்னா எனக்கு வந்து ஃபோன் போட்டு கேளுங்கள், அந்த டவுட் நான் கிளியர் பண்ணுறேன். இன்னொன்று, நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. கொஞ்சம் சிக்கன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கேரட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக்கரில் அவிச்சிடுவோங்க. ஒரு கேட் இருந்ததுன்னா கூட ஓரளவுக்கு தோராயமாக நீங்கள் செஞ்சுட்டு நல்லா அதை குக்கரில் நல்லா அவிச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடும் அது அந்த குவான்டிட்டியை அந்த அளவுக்கு டப்பாவில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடணுங்க. டெய்லி உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு ஒரு 2-3 ஹவர் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த சில்னஸ் போன அப்புறம் எடுத்து லைட்டாக, ரொம்ப குளிர்காலமாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணி வைக்கலாம், இல்லைனா அந்த சில்னஸ் போன அப்புறம் வைக்கலாங்க. இதுதான் ஃபுட்டுக்கு ஃபுட்டு டீடைல்ஸ், வேறு பெருசாக ஒன்றுமே கிடையாது. மேல் வந்து எப்பவும் அந்த ஃபீமேலுங்களோட வைக்கக்கூடாதுங்க. மேல் எப்போவுமே தனியாக தான் இருக்கணும். நமக்கு எப்போ மேட் பண்ணணுமோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம மேலே வந்து ஃபீமேலோட விடணுங்க. பிகாஸ் மேல் வந்து ஃபீமேலோடவே இருந்துட்டால் அந்த மேட்டிங் இன்ட்ரெஸ்ட்டே அதுக்கு போயிடும். ஒன்று, ரெண்டாவது தேவையில்லாத டைமில் அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரெண்டு காரணத்தினால மேல் வந்து நம்ம தனியாக தான் வச்சுருக்கணும். இது இருக்குது, இது இவர் தான் நம்மளுடைய மேல். ஸோ நம்ம இப்போது எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாமல் மறந்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோஸில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். அது இல்லாமல் என்கிட்ட கிட்டன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க, அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் ஆகும். பெங்கால் கிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது யூனிட் அப்படின்றதுனால எப்போவுமே அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும். புக் பண்ணால் உங்களுக்கு அந்த கியூ பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் அயான் கேட்ரி.